அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவிற்கு மாவட்ட ஒன்றிய பேரூராட்சி பகுதி அளவில் நிர்வாகிகளும் மாநகராட்சியில் உள்ள வட்டம் நகராட்சிகளில் உள்ள வார்டுகள் ஊராட்சிகளுக்கு தலா ஒருவர் வீதம் நியமனம் செய்வதற்கான பணிகள் நடைபெற உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கான பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் தயார் செய்து தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்குமாறு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் விழிப்புணர்வு மற்றும் உதவி எண்கள் அடங்கிய சுவரொட்டி சென்னையின் அனைத்து மண்டலங்களில் உள்ள வீடுகளின் முன்பு ஒட்டுவதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதில் மண்டல வாரியாக அவசர கால உதவி எண்கள் மற்றும் ரிப்பன் மாளிகையின் கட்டுப்பாட்டு அறை உதவி எண்களும் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் கோவை, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெய்வேலி என்எல்சி பாய்லர் வெடித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்க நீண்ட காலம் ஆகலாம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவதில் சிக்கல் உள்ளது. முதல்வரிடம் ஆலோசித்த பிறகே +2 தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மானியம் இல்லாத எரிவாயு சிலிண்டர் விலை 1 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் மானியம் இல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 610.50 ரூபாய் உள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடுமணலில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் குஜராத் கல் பவளமணி, 2 தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய கருப்பு சிவப்பு நிறத்தில் ஒரு பானை, 1 வெள்ளி, 4 செம்பு நாணயங்கள், 69 கல் பவளமணிகள், கற்களை உடைக்கும் 1 கல் சுத்தியல், அணிகலன்கள் செய்வதற்கான சுடுமண்ணால் தயாரான 1 பானை, ஏராளமான உடைந்த ஓடுகள் கிடைத்துள்ளன. இங்கு கிடைத்த கல் பவளமணிகள் குஜராத் மாநிலத்தில் மட்டுமே கிடைப்பதால் இங்கிருந்து வணிக தொடர்பு குஜராத் வரை இருந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மண்டல RSS பொறுப்பாளர் வாசுதேவனின் 67 வயதான தந்தை கோபாலன் நேற்று இரவு வீட்டில் இருந்தபோது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் அவரை வெட்டி படுகொலை செய்துள்ளார். வாசுதேவன் நாச்சியார் கோவிலில் உள்ள மடத்தில் ஆக்கிரமித்திருந்தவர்களை வழக்கு தொடர்ந்து அப்புறப்படுத்தியுள்ளார். ஆற்று மணல் அள்ளுவதற்கு எதிராகவும் புகார் அளித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என அவரது உறவினர்கள் நண்பர்கள் சந்தேகிக்கின்றனர். சேலம் தம்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கைவினைஞர்கள் கலை நுட்பத்துடன் உருவாக்கும் மர வேலைப்பாடுகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட உள்ளது. இங்கு கடவுள் சிற்பங்கள், புராண கதைகள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலான மரச்சிற்பங்கள் உருவாக்கப்படுகிறது. இது இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவை. சேலம் மாவட்டம் மேட்டூர் பண்ணவாடியில் ஒரே இறுதிச் சடங்கில் பங்கேற்ற மேலும் 70 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதே நிகழ்வில் கலந்து கொண்ட 58 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. சாத்தான்குளம் சம்பவத்தில் உயிரிழந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி IG சங்கர் நேரில் விசாரணை நடத்தினார். நெடுஞ்சாலை பணிகளில் தனியாகவோ அல்லது கூட்டு திட்டத்தில் பங்கேற்கவோ சீன நிறுவனத்திற்கு அனுமதி இல்லை என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 94,049 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 3,882 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 39,856 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 52,926 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 63 பேர் உள்பட 1,264 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 585,493 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 18,653 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 220,147 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 347,979 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 507 பேர் உள்பட 17,400 பேர் உயிரிழந்துள்ளனர்.